இந்த அருமையான ஒரு நிகழ்வு. நிச்சயமாக எங்கே இந்த ஒரு நிகழ்வுக்கு நான் வர இயலாமல் போயிடுமோ என்ற ஒரு கவலையில் இருந்தபோது பாஷா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்றார். அன்வர் அவர்கள் வர சொன்னார்கள். ஜாமியா கல்வி அறக்கட்டளையின் நீட் பயிற்சி பெற்ற அரசு மருத்துவர்களில் சேர்க்கப்பெற்ற மாணாக்கர்களுக்கு பாராட்டு விழா. ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைத்து உங்களையெல்லாம் நான் மரியாதையாக கூப்பிடும் என்ற ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. இருந்தாலும் மன்னிச்சுக்கங்க, பண்ண போகிறதில்லை. ஆனால் ஒரே ஒரு அமர் அக்பர் ஆண்டனியை தவிர, அமர் அக்பர் ஆண்டனியை தவிர நான் யாரையும் நான் பெயர் சொல்லி விரும்பவில்லை. அவர் தான் வந்து அமர் அக்பர் ஆண்டனி. அவர் எப்படி எப்படின்னாக்க, காந்தி, ஆஜாத், ஃப்ராங்க்லின், அமர் அக்பர் ஆண்டனி. சொந்த பேர் பாலசுப்ரமணியம். அவர் பேசின பிறகு நாங்களாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு மனதை நெகிழ்விக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்து விட்டது. ஏனென்றால் மாணவ செல்வங்களெல்லாம் பார்த்து நான் கல்வியை பற்றி எவ்வளவு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கல்வியின் அருமையை பற்றி, கேடில் வெளிச்செல்வம் கல்வியின் வள்ளுவன், கேடில் வெளிச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றவர் என்பார். இறைவன் கூறுவான் திருக்குறானத்தில், நீங்கள் கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒன்றாகி விட முடியும் என்ற கேள்வியை கேட்பான். அது அப்சல் உள்ள மாட்டா, சரிதானா? நான் அந்த ஆயத்தின் கேட்டுக்கிட்டேன் நான். ஆமாம், அவன் குஸ்டினாவே கேட்குறான், நீங்கள் கற்றவர்களும் கல்லாதவர்களும் ஒன்றாகி விட முடியுமா என்று கேள்வியாக கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கல்வியை எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக போச்சு. ஒரு பீரியடில் 2006 எங்களுக்கெல்லாம் சச்சார் கமிட்டியை பார்த்த பிறகு எங்களுக்கெல்லாம் நடுங்கி போயிட்டோம். இன்னும் இந்த சமுதாயத்தில் படித்தவங்களே இல்லையா, இவ்வளோ பேர் இருக்காங்களே, நான் படிச்சிருக்கேன், எல்லாம் படிச்சிருக்காங்களே. ஆனால் உண்மையான நிலவரம் என்னவென்று பார்க்கும்போது, இந்த சச்சார் கமிட்டியோட அறிக்கையின் பிறகு இவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நாங்களும் கடந்த ஒரு 2006 பார்த்துக்கோங்களே, இதுவரையும் 12-16 ட்ரை பண்ணுறோம், இன்னொருமோ பண்ணி பார்க்குறோம். ஒவ்வொரு இடமும் சோய் போய் பார்க்குறோம். கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு மாவட்டமாக. அந்த சமயத்தில் தான் திடீர்னு பாஷா ஃபோன் பண்ணி, சேலத்தில் நாங்கள் இப்படி ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இவர்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கல்வி அளிக்கப் போகிறோம் என்று சொன்ன ஒரு காலம் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. என்றைக்காவது நான் ஒரு நாள் வருவேன், அந்த மாணவர்களை பார்ப்பேன், அவர்களுடன் பேசுவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறதா தான், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு. எங்கே போனாலும் கற்றவர்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வி தான் உங்களை மேலும் மேலும் உயர்த்தப் போகிறது. இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களாம், இப்போ அவர் ஒருத்தர் சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, நீங்கள் சரியாக கவனிச்சிருக்கீங்க மாட்டீங்க, என்னை பற்றியான கதை. நான் ஒரு 5 இருக்கும்போது சிங்கப்பூர் போயிருக்கணும், நேரம் 2 கடை, 10 பங்களா, எனக்கு உரிமையாக இருக்கணும். கல்வி கற்க போனேன். எங்கள் ஊரில், எங்கள் வீட்டில் நான் முதல்ல ஸ்கூல் படித்து முடித்ததே நான் தான், டிகிரி வாங்கினதே நான் தான், எங்கள் ஊருக்கே சட்டக்கல்லூரி மாணவனே நான் ஒருத்தன் தான். அப்படிப்பட்ட நிலையில் தான் இறைவன் என்னை இப்படியே உயர்த்தி கொண்டு போய் இன்னைக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஒரு திருப்பி கூட உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கானாக்க, கல்வியோட பிறகு இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிறதெல்லாம் கல்வியோட பெருமை எங்க கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறது பாருங்க. அது மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், அதே காலகட்டத்தில் ஓரியன்டல் ஸ்கூல்ல போய் படிக்கிறார். ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டாரு, நீ வந்து மார்க்க கல்வியும் பொதுக்கல்வியும் படிக்கணும் அப்படின்ட்டு ஓரியன் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அவரை. அவர் எவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு புத்திசாலித்தனமான மாணவர் என்றால், அவருக்கு பேச்சு திறமை அவ்வளவு. 8 படிக்கும்போது தேசிய அளவிலான, மாநில அளவிலான ஒரு பேச்சு போட்டிக்கு அவரை தேர்ந்தெடுக்கணும்னு போகிறாங்க. இவர் அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிறாரு, ஆனால் 3வதாக தான் வராரு. 2 வந்தால் தான் எடுக்கலாம், 3வதாக வராரு. ஆனால் அவருடைய தலைமை ஆசிரியர், அவர் பேர் முருகானந்தம், அந்த தலைமை ஆசிரியர் சொன்ன, இல்லை இவரை தான் நீங்கள் அனுப்பணுங்கிறாரு, அவரு போய் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்கிறாரு, முதல் மாணவனாக வெற்றி கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கார். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் உங்கள் முன்னாடி, உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாம் கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்கள், இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் பாருங்க, கலைச்செல்வன் முதல்வர், ராஜா பேராசிரியர், வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பாருங்க, இவர்களெல்லாம் கல்வியின் காரணமாக வகிதாம் வரும். இந்த நீங்களாம் எங்க கூட எல்லாம் உட்காரதுல எங்களுக்கு பெருமையா இருக்கிறது. உங்களையெல்லாம் நினைத்தால் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். உங்களையெல்லாம் பார்த்து இவங்க சொன்னாங்களே, கனவு எனக்கு நினைவாகி விட்டது என்று சொன்னாங்க காந்தியவாதி. இப்படி ஒரு கனவுகளெல்லாம் நாங்களும் கண்டுகிட்டு தான் இருக்கோம். இந்த கனவுகளையெல்லாம் நாங்கள் காணும் போது, உங்களுடைய இந்த மாணவர்கள் இந்த செல்வங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும்போது, நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா, இல்லை ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, இவங்க வந்து நிற்க மாட்டாங்களா? இவங்க வந்து எல்லாருக்கும், நான் யாரும் எல்லாருக்குமே சேர்த்து தான். இந்த 6-7 பேரில் பார்த்தீங்க, நம்ம சாதி சமய யுத்தம் இல்லாமல் நம்மளுடைய சகோதர சமுதாய மக்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். நம்ம ஒன்று என்னன்னாக்க, இப்படிப்பட்ட
நம்முடைய தலைவர் போன்றவர்கள், பாதுஷா போன்ற பேராசிரியர்கள், இப்படிப்பட்டவங்க ஒவ்வொரு ஊர்லையும் உண்டாகணும். அதற்காக வேண்டிய நம்ம துவா செய்வோம். எல்லார் ஊர்லையும் இந்த தலைவர்கள்லாம் உருவாக வேண்டும். அத்தகைய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட அறக்கட்டளைகள்லாம் உருவாக்கி ஒவ்வொரு ஊர்லையும் பண்ணாங்கன்னா போதும். எனக்கு வேண்டுகோள் இருக்குங்க, நிச்சயமா எனக்கு ஒரு வேண்டுகோள் நிச்சயமா வைப்பேன். ஏன்னாக்க மாணவ செல்வங்களுக்கு தான், நான் ஒரு சட்டக்கொள்ளில படிச்சு ஒரு வழக்கறிஞராக இருந்து ஒரு நீதிபதியாகி இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நிற்கிறேன் இல்லையா. தயவு செய்து உங்களில் 10 பேர், இங்கே ஒருத்தர் சொன்னார் எல்லா சமயத்திலும் வந்து வழக்கறிஞர் வர்றாங்க, எங்கள் சமயத்திலும் வரல வரமாட்டாங்க, ரைஹான் இருக்கார் அட்வொகேட்டு. தயவு செய்து சட்டம் படிங்கள், தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் சட்டம் படிக்க வைங்க. நான் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா ஊர்லேயும் போய் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமே இல்லை, அதுக்கெல்லாம் நீட்டெல்லாம் கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. மார்க்கு கொஞ்சம் வாங்கிட்டால் போதும். அதுலேயும் இந்த நம்மளுடைய அரசை பொறுத்தவரையிலையும் பிசிஎம் அப்படின்ட்டு 3.5% கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளார நீங்கள் வந்துட்டால் போதும். 12 அரசு சட்டக்கல்லூரிகள் இந்த மாநிலம் ஸ்டேட்டில் இருக்குது, 12 அரசு கல்லூரி மாணவர்கள். இது இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ட்டு சென்னையில் இருக்குது, நேஷ்னல் லா ஸ்கூல் அப்படின்ட்டு திருச்சியில் இருக்குது. நேஷ்னல் லா ஸ்கூலில் போடுற மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரிகள்லாம் படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க, கிளாட் என்ட்ரன்ஸ் வைக்க போகிறாங்க. தயவு செய்து இந்த பிளஸ் டூ மாணவர்களுக்கெல்லாம் அந்த கிளாட் எக்ஸாமை வச்சு உங்களில் ஒருத்தர் ஒரு 5 பேரை நீங்கள் சட்டக்கல்லூரியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கணுமா? நான் வரேன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு, நான் வரேன். ஏன்னா சட்டத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறது ஒரு நீதி அரசர் வராமல் யாரும் வரணும். ஆக உங்களின் மாணவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய கனவுகளெல்லாம் பெருசாக வச்சுக்கோங்க, உங்களுடைய கனவுகள் வந்து பெருசாக இருக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னா வள்ளுவர், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள, நீ நினைக்கிறத பெருசாக நினை. நான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ படிச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஆளாக வரணும். அது ஒன்று தான் என்னை உந்துச்சு, படிச்சுட்டு ஒரு நாள் என்னைக்காவது பெரிய ஆளாக ஆகணும். அது ஒன்று தான், ஐ வாண்ட் டு பி சம்ஒன் சம்டே. அது எப்போ வரும் அப்படின்னாக்க இந்த கல்வியை கற்றுக்கலாம். என் கூட படித்தவங்கெல்லாம் அப்போவே துபாய்க்கு போய் இதெல்லாம் போயிட்டு பெரிய 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 பங்களாலாம் வச்சுருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் விரும்ப போகவே இல்லை. ஆனால் என்னுடைய உந்துகோள் என்றைக்காவது ஒரு நாள் நானும் பெரிய ஆளாகணும். அதை மட்டும் நீங்கள் மாணவர் செல்வங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறேன் நான். நீ அதுக்கு உங்களுடைய உந்துகோள் என்னவென்றால், உங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்க, என்றைக்காவது நான் படிச்சுட்டு பெரிய ஆளாகி இந்த சமுதாயத்துக்கு நான் என்னுடைய சேவையை செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் நீதிபதியாக இருந்து எவ்வளோ சேவை செய்திருக்கேன் நானே சொல்லிக்கணுன்ற அவசியம் இல்லை. இல்லை அதுக்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு என்னால் செஞ்சுட்டு இருக்கோங்கிறது சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த மக்களுடைய மக்களுக்கான உங்களுடைய சேவை தேவைப்படுது. ஏன்னா எங்களை போல இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாம் 60-70 வயசுக்கு மேலே போனவங்க. உங்களை இந்த இவ்வளோ பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் நேஷனை உங்கள் கையில் விட்டுட்டு போக போகிறோம். யார் கையில் தெரியுங்களா? இன்றைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்களாக உங்களிடம் இந்த தேசத்தை நாங்கள் விட்டுவிட்டு போகணும்னா நீங்கள்லாம் அதுக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டாமா? உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அத்தகைய தகுதிகள் தான். அதனால தான் ஜாமியா கல்வி அறக்கட்டளை நிறுவனம் உண்மையிலே உங்களையும் வயதாகணும், சகோதரி வயதாகணும், அவரை சேர்ந்த மற்றவர்களும் ஒவ்வொருத்தருக்கும் பேர் தெரியல இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நான் மிகவும் அந்த இந்த சமுதாயமும் ஒட்டுமொத்த சமுதாயமும் தமிழகமே கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் இந்த இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஜாமியா தலைவரும் சரி, அவருடைய அவரை சார்ந்த நிர்வாகிகளும் சரி, உண்மையிலே பாராட்டத்தை விடுகிறார். இவங்கெல்லாம் ஒரு முன்மாதிரிகள். உங்களை மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா போதும், இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம், பெரிய மாதிரி மாற்றத்தை. ஏன்னா இந்த தேசம் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறது. சும்மா படிக்கிறது வந்து ஏதோ ஒரு எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை. மாணவிகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாணவிகளே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படி இல்லை. இன்றையிலிருந்து ஃபீல் ஐ எம் எ பர்சன், எப்படி சொல்லுங்க? ஐ எம் எ பர்சன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அதில் ஒரு தைரியம் வரும். இந்த மாணவர்களுக்கெல்லாம் சொல்கிறது அப்படி தான், என்றைக்காவது ஒரு நாள் இத்தகைய தலைவர்களாக, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக, இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக, அரசியல்வாதிகளாக, நீதித்துறையை சேர்ந்தவர்களாக ஏதாவது ஒரு நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கனவை நோக்கி நீங்கள் நடங்கள். நிச்சயமாக உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய கனவு ஒரு காலத்தில் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு நான் ஒரு சான்றாகவே இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நினைவாக்குங்கள்.